ஏகே மணி அவருடைய தலைமையிலே நடக்கின்ற இந்த பொதுக்குழுவுக்கு வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இதில் கலந்து கொண்டிருக்கின்ற மேனாள் நலவாழ்வுத்துறை அமைச்சரும் இந்நாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமான மாநில கட்சியினுடைய மாநில இளைஞர் சங்கத்தினுடைய தலைவருமான அன்புமணி தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஏகே மூர்த்தி, இசக்கப்படைய செல்வகுமார், அருள்மொழி பேராசிரியர் தேயரன், டாக்டர் செந்தில், வழக்கறிஞர் பாலு, அருள் திருக்கச்சூர் ஆறுமுகம், சுப்பிரமணிய ஐயர், சிவபிரகாசம் எஸ்ஐஎஸ்என்னுடைய மாநில தலைவர் சிவபிரகாசம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அருள், சிவகுமார், சதாசிவம் தலைவர், ஏனைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அரசியல் தீர்மானத்தை வாசிக்க சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நான் வாசிக்கிறேன். தமிழ்நாட்டில் 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை. மொத்தம் 23 இடங்களில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. சட்டப்பேரவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியால் அதிக இடங்களில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட மக்கள் நலனுக்கான அதன் பணிகள் எந்த வகையிலும் குறையவில்லை. ஓர் ஆக்கப்பூர்வமாக அரசியல் கட்சிக்குரிய இலக்கணத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டு அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுதல், அதாவது கிரிட்டிசைஸ், மாநில வளர்ச்சிக்காக புதிய யோசனைகளை வழங்குதல், கிரியேட்டிவ், ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுதல், கன்ஸ்ட்ரக்டிவ் ஆகிய 3 சிக்களை கடைபிடித்து பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி திகழ்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் நலன்கள், கல்வி, வேலைவாய்ப்பு, மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை பாதிக்கும் வகைகளான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது அதற்கான முதல் குரல் என்னிடமிருந்து எழுகிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களின் நலன்கள் ஆகியவை சார்ந்த பிரச்சனைகளில் நான் தெரிவிக்கும் யோசனைகள் தமிழக அரசால் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. என்னுடைய பல யோசனைகள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி அளிக்கின்றன. அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி அதன் செயல்பாடுகள் குறித்து இத்துடன் மனநிறைவு கொள்ள முடியாது. ஜனநாயகத்திலும் மக்கள் நலனிலும் அக்கறை கொண்ட எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதன் இலக்கு ஆட்சியை பிடிப்பதாகத்தான் இருக்க வேண்டும். மக்களின் நலனுக்கான திட்டங்களை ஆட்சியாளர்களுக்கு யோசனையாக முன்வைத்து செயல்படுவதை விட அவற்றை நேரடியாகவே செயல்படுத்தும் இடத்தில் இருப்பதும் ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எதிர்கட்சியாக இருப்பதை விட தவறுகளே செய்யாத சிறந்த ஆட்சியை வழங்கும் இடத்தில் இருப்பதும் தான் ஒரு அரசியல் கட்சியின் உன்னத நோக்கமாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கமும் அதுதான். அதை தவிர வேறொன்றுமில்லை. அந்த இலக்கை அடையும் எண்ணத்துடன் நான் 2016 சட்டப்பேரவைத் தேர்தலில் நமது தலைமையில் தனி அணி அமைத்து போட்டியிடும் முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்தது. அத்துடன் 2016 சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெறுவதற்கான வலுவான அடித்தளத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி அமைத்தது. 2021 சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அதே நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்திருந்தால் அதன் வெற்றி வாய்ப்பு விகிதம் அதிகரித்து இருக்கலாம். ஆனால்
கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மிக பின்தங்கிய நிலையில் உள்ள வன்னிய சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்கான சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த தேர்தலில் அதிமுக உடனே கூட்டணி அமைத்தும் அப்படி ஒரு முடிவு எடுத்ததில் இந்த தவறு இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதவில்லை. 2021 தேர்தல் நிறைவடைந்து விட்ட நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நமது நோக்கத்தை வென்றெடுப்பதற்கான அரசியல் பயணத்தை நாம் தொடங்கியாக வேண்டும். அதனாலே நாம் அனைத்து பாட்டாளிகளும் கடுமையாக உழைத்தால் அந்த இலக்கை நம்மால் நிச்சயமாக எட்ட முடியும். தமிழ்நாட்டின் நலனையும் தமிழ்நாட்டு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு நாம் முடிவெடுக்கிறோம். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் முன்னேற்றம், இதுதான் நமது லட்சியம். அந்த லட்சியங்களை வென்றெடுத்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசை அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாமக தலைமையில் தனி அணி அமைக்க வேண்டும் என விரும்புகிறோம். இந்த பொதுக்குழு மூலமாக அதை தீர்மானமாக நிறைவேற்றுகின்றோம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாமக தலைமையில் தனி அணி அமைக்க நாம் ஆட்சி அமைக்க நம்முடைய ஆட்சி அமைக்க 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாமக தலைமையில் தனி அணி அமைக்க நம்முடைய தலைமையில் தனி அணி அமைக்க நாம் ஆற நம் இலக்கை அட்ட இதுவே உகந்த வழி என்பதை வந்திருக்கின்ற எல்லோரும் நீங்கள் உணர வேண்டும். தமிழ்நாட்டை பாட்டாளிமை மக்கள் கட்சி ஆள வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தை எட்டுவதற்காக நாம் பயணிக்க வேண்டும். மக்களை மீண்டும் சந்தித்து அவர்களின் ஆதரவை வென்றெடுக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து கிராமங்களிலும் வலுப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள பொதுக்குழு உறுதியேற்றுக் கொள்கிறது. அதனால் இனி வரும் காலங்களிலே கூட்டணி என்று சொன்னால் நம்முடைய தலைமையிலே தான் கூட்டணி. வந்திருக்கின்ற எல்லோரும் மனதிலே உறுதியாக இதை எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமாம், அங்கே போவோமா இங்கே போவோமா, இல்லை பின்னால் இப்போ இப்படி சொல்லிட்டு பின்னால் அப்படி மாறுவோமா இப்படி மாறுவோமாவோமா, கிடையவே கிடையாது. இனி பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியாவது முன்வந்தால் வரட்டும். நான் தலைமை தாங்குவது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அதனால் இதை எண்ணி அதற்கேற்ப உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதனால் அதற்காகத்தான் உங்களுக்கு வெற்றி கதைகள் அல்ல, நாம் வெற்றி பெறுவதற்கான கதைகளை சொல்ல சொன்னேன். இது வெற்றி கதைகள் அல்ல, நாம் வெற்றி பெறுவதற்கான கதைகள். அந்த பூச்சிகள் பறவைகள் நாலறிவு ஐந்தறிவு உள்ள அவைகள் என்ன செய்கின்றன, எப்படி உழைக்கின்றன, அதை உங்களுக்கு சொன்னால் அவைகளே அப்படி உழைக்கும்போது ஆறறிவு படைத்த நான் அதை விட 10 மடங்கு 100 மடங்கு உழைப்பேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதை. இது அவைகளுடைய வெற்றி கதைகள் அல்ல, நாம் வெற்றி பெறுவதற்காக சொல்லப்பட்ட உதாரணங்கள். அதை நீங்கள் தேனீக்களின் உழைப்பு, கரையான்களின் உழைப்பு, எறும்பின் உழைப்பும் சுறுசுறுப்பும், தூக்கணம் கூறி கூடும் அதன் பின்னணியில் உள்ள உழைப்பும், சிலந்தி வலைகள், பால்கம் பறவையின் சுறுசுறுப்பு, ஸ்காட்லாந்து மன்னனின் வெற்றி கதை, இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னதனுடைய நோக்கமே 2026 தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டும் என்ற உந்துதலும்
முனைப்பு வேகம் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு உங்களுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதைகளை உங்களுக்கு சொல்ல சொன்னேன். அதனால் இதை நீங்கள் அனைவரும் மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருகின்ற பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தலிலே எல்லா இடங்களிலும் எல்லா வார்டுகளிலும் நாம் போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிட வரவில்லை சிலரை நாம் விட்டுக் கொடுத்து விட்டோம், மறைமுகமாக விட்டுக் கொடுத்துக்கோம். லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று யாராவது நினைத்தால் நாங்கள் போட்டிருக்கின்ற சிஐடிக்கள் அதை எங்களுக்கு தெரிவிப்பார்கள். அந்த நிமிடமே உங்களுடைய பதவி காலியாகிவிடும். ஏனென்றால் இதுவரை நடந்த தவறுகளை மன்னித்தோம், இதுவரை நடந்த தவறுகளை மன்னித்தோம், இனி தவறுகள் நடந்தால் மன்னிக்க மாட்டோம், உங்களுடைய பதவி பறிபோய்விடும். கேவலம் பைசாவுக்காக ஆசைப்படுகின்றவர்கள் ஆசைப்பட்டு வேறு கட்சிக்கு சிலர் ஓடுகிறார்கள். ஒன்று இரண்டு பேர் போகும்போது அவர்களுக்கு ஒரு துண்டு கொடுப்பார்கள் அல்லது சால்வை போடுவார்கள், அதன் பிறகு ஓரங்களுக்கு நிறுத்த சொல்வார்கள். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதனாலே மானமுள்ள வன்னியன், மானமுள்ள இந்த கட்சியில் இருந்தவன் இருக்கிறவன் இப்படிப்பட்ட தவறை இனி எவனும் செய்ய மாட்டான். செய்கிறவன் அவன் எலும்பு துண்டுக்காக ஆசைப்பட்டு ஓடுகிறவன் எவனாயிருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிற மரியாதை நாய்க்கு பன்றிக்கு கிடைக்கின்ற மரியாதையை விட குறைவாகத்தான் இருக்கும். அதனால் அவனுக்கு மரியாதை உள்ள கட்சி, மானமுள்ள கட்சி, வீரமுள்ள கட்சி இந்த கட்சி மட்டும்தான், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்பதை உணர்கின்றோம். அவன் போகிறான் அந்த கட்சிக்கு போக போகிறான், இவன் போகிறான் என்று எவனால் சொன்னால் போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, ஐயோ நீ போகாதான், அனியோ நீ போகாத தம்பி என்று சொல்லாது. ஓடுகின்ற ஒன்று இரண்டு நாய் ஓடட்டும். அந்த நாய்களை பற்றி நீங்கள் கவலைப்படுற எலும்பு துண்டுக்காக ஓடுகிறவன் நாய்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். என்னை இருக்கும்போதெல்லாம் இந்த கட்சியிலேயா ஐயாதான் குலதெய்வம், ஐயாதான் தெய்வம், இது உங்கள் நீங்கள் இருக்கின்ற பதராபரத்தை நோக்கி நான் காலையில் கும்பிடுகிறேன், மாலையில் கும்பிடுகிறேன், ராத்திரிகளாக கும்பிடுறேன் அப்படின்னு சொன்ன சில நாய்கள் ஓடியிருக்கலாம். அதில் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். இன்று நம்முடைய பலமே இளைஞர் சக்தி, இளைஞர் சக்தி. இந்த இளைஞர் சக்தி ஏழு கடலையும் கைக்குள் அடக்குகின்ற சக்தி மிக்க சக்தி இந்த இளைஞர் சக்தி, இளம்பெண்கள் இளைஞருடைய சக்தி. இது போதும், இது இந்த சக்தி இளைஞர் சக்தி பல்கி பெருகி லட்சக்கணக்காக ஆகி குறைந்தது 60-70 தொகுதிகளை சட்டமன்ற தொகுதிகளை பெறுவதற்கான அந்த சக்தியை உண்டாக்குவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதனால் அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். மேன அம்மனிக்கைகளாக ஆகா எனக்கு மாவட்ட செலவு பதிவு நினைக்கவில்லை, நல்லவேளை எனக்கு கிடைத்துவிட்டது என்று வீட்டிலே தூங்கினால் அந்த உளவுத்துறை உன்னை கண்காணிக்கும், உன்னை கண்காணிக்கிறது, உன்னை கண்காணிக்கப் போகிறது. அப்படி இருந்தால் உன் பதவி நீ ராத்திரி தூங்கி காலையில் எழுந்துவதற்குள்ளே பறிக்கப்பட்டுவிடும். அதனாலே ஓடு, ஓடு வேகமாக ஓடு, திரும்பி பார்க்காமல் ஓடு. இந்த
நீ வெற்றி பெறுவதற்கான உதாரணமாக பூச்சிகளையும் பறவைகளையும் இங்கே உங்களுக்கு சொல்ல சொன்னேன். அவர்களும் அழகாக சொன்னார்கள், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே இனி உழைப்பு ஒன்றுதான் நமக்கு, அதை எண்ணி நீங்கள் எல்லாம் இங்கே நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி ஒரு நடைபயணம் எங்கிருந்து எங்கே எங்கிருந்து எங்கே என்றெல்லாம் அதை பற்றி விரிவாக சொன்னார்கள். பின்னாலே அது ஊடகங்களில் வரும், உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதன் போல நீங்கள் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? சாதாரணமாக நடக்கலாம். அதுவும் இப்பொழுது இருக்கிற இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் அதிகமாக வெயில் இருக்காது. வெயில் இருந்தால் என்ன? வெயிலிலே நம்முடைய மக்கள் நம்முடைய பெண்கள் உழைக்கவில்லையா? அவர்கள் உழைத்துத்தான் நமக்கு சோறு போட்டார்கள். நாம் மலர்ந்தோம், சீலை கட்டிக்கொண்டு சேற்றிலே அவர்கள் உழுது பயிரிட்டு நமக்கு சோறு போட்டு நம்மை ஆளாக்கி வளர்த்தார்கள். நாம் நடத்த வேண்டாமா? அதனாலே இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவதற்காக இந்த பொதுக்குழு அந்த வகையில் உங்களுக்கு இந்த 2021 முடிய போகிறது. 2022 வரப்போகிறது. அது அந்த ஆண்டிலே இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும், 2022 வரப்போகின்ற பொங்கல் நன்னாள் அதோடு தமிழ் புத்தாண்டு இந்த இரண்டுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, உங்கள் குடும்பத்திற்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இப்பொழுது இங்கே சொன்னதன் அடிப்படையிலே எல்லோரும் கடுமையாக உழையுங்கள், கடுமையாக உழையுங்கள். இந்த உள்ளாட்சி மன்ற வருகின்ற உள்ளாட்சி மன்ற பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தலிலே பெரிய வெற்றியை பெற வேண்டும். அவர் விட்டுக் கொடுக்கிறார், இவர் விட்டுக் கொடுக்கின்றார், அந்த ரெண்டு வார்டு விட்டுக் கொடுக்கின்றார், கூட்டணி கீட்டணி என்று எவனாவது இல்லை யாராவது மனதில் நினைத்து விட்டுக் கொடுத்தால், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அப்படிப்பட்ட மானம் கட்டவர்கள் இனி நம் கட்சியிலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் மானம் மரியாதை உள்ளவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர், அதை மனதில் எழுதிக்கொண்டுங்கள். பின்னாலே கூட சேர்மன் பதவி வரும்பொழுது ரெண்டு வேணும் இல்லை ஒன்று வேணும் இங்கே வேணும் நம்ம வீட்டு இருந்தால் தான் சேர்மனும் வேணும் ஒரு எழுவனும் வேணும். நம்முடைய இலக்கு சேர்மன் வேண்டும் தான், நகரமன்றமோ அல்லது வேறு பேரட்சியோ வேண்டும் தான், ஆனால் அதையெல்லாம் நியாயமாக நேர்மையாக அவன் நமக்கு வாக்களிக்க வேண்டுமே தவிர நான் அவனுக்கு வாக்களிக்கக்கூடாது. இதை எண்ணி பாருங்கள். இப்பொழுது கூட தினம் எனக்கு ஆலயபாகத்திலிருந்து போன் கால், ஆலயபாகம் நான் தலைவரிடம் அவருக்கும் பேசுறாரா ஆலயபாகம்? ஆமாம் ஆமாம், ஆலயபாகத்திலிருந்து. இதெல்லாம் இனி தேவையில்லை. அதனாலே பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் சோரம் போகாதவன் என்ற அந்த எண்ணம், விலை போகாதவன் என்ற எண்ணம் அனைவருக்கும் ஏற்படுகிறது. அதை எண்ணி நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை தொடங்குங்கள். உங்கள் அனைவருக்கும், புதிய மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய ஒவ்வொரு நாள் செயல்பாட்டையும் உங்களுடைய கட்சியிலே அமைக்கப்பட்டுள்ள இந்த உளவுத்துறை பிரிவு அது கண்காணிப்பு உளவுத்துறை கேட்போம். இந்த மாவட்ட செயலர் 7 மாவட்ட செயலர் அல்லது 1 மாவட்ட செயலாளர் இன்னைக்கு எங்கே போனார், இல்லை அவர் எங்கேயும் போனார், வீட்டில் தூங்கினார்,
போச்சு, பதவி அவருடைய ஏனா வேற மாவட்டத்தருடைய பதவி போச்சு. ஒரே ஒரு நாள் தூங்கினா கூட. அதனால் இதை மனதில் இருந்து கொள்ளுங்கள். அதனால் 2026 நம்முடைய கனவு நனவாகின்ற ஆண்டு. அதை எண்ணி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இங்கே சொன்ன மாதிரி சமூக ஊடகம் திண்ணை பிரச்சாரம் இது இரண்டு வைத்து கொண்டு தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைத்தது என்று இந்தியாவில் உள்ள எல்லா ஊடகங்களும் பேச வேண்டும். நம்மை முன்மாதிரியாக மற்ற கட்சிகள் இந்தியாவில் உள்ள கட்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பாக உங்களுக்கு சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். வணக்கம்.